வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்லயே சிக்கன் ஷவர்மா எப்படி பண்றதுன்னு பாப்போம். நான் அதுக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால போன்லெஸ் சிக்கனை எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதுல 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அந்த ஒரு லெமன் ஜூஸ் அப்படியே கலந்துக்கோங்க. கலந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிகபட்சம் 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். இல்லை நீங்கள் பொறுமையாக பகலில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். எந்த அளவு ஊறுதோ அந்தளவு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள் இந்தளவு நல்லா கலந்துட்டு ஒரு இது போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம சிக்கன் இதில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நான் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டு மூட வேண்டாம், மூடினீங்கன்னா சிக்கன் சாஃப்ட் ஆகிடும். நீங்கள் நல்லா அப்படியே திறந்து வச்சே கலந்து 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 விட்டு நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நெருப்பில் நல்லா சுத்த மாதிரி உங்களுக்கு தோணும் டேஸ்ட்டு. கலந்து இப்படி கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப ஆகாதான். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும், உங்களுக்கு கலர் பார்க்குறதுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மற்றதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட் திருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு 1 பவுல் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எக்லெஸ் மயோனைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எக்கோட மயோனைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது இந்த காய்கறிக்கு மட்டும்தான், ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம், அது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லா காய்கறியும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே பேனில் பண்ணி வச்சோம் இல்லையா, நான் உங்களுக்கு 2 விதமாக காட்டுறேன், அதனால் நான் இதில் பாதி சேர்க்குறேன். போட்டு இதையும் நல்லா சேர்த்து இதோட கலந்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போது நான் உங்களுக்கு ரொட்டி போட்டு வச்சுருக்கேன், இதில் இதை எடுத்து அப்படியே வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி அப்படியே உருட்டி வச்சிடலாம். அதே மாதிரி அடுத்ததை எடுத்து வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து
ரெண்டு ரோல் இந்த மெத்தட்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். வேற மெத்தட்ல செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க ரொட்டில ஒரு ஸ்பூன் மைனஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நீட் நீட்டாக நறுக்கினேன். வெங்காயம் கொஞ்சோண்டு, கேபேஜ் கொஞ்சமாக, கொத்தமல்லி தழை, அதுக்கு மேலே சிக்கன் பீசஸ். கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், அதையும் போட்டு இதை அப்படியே வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிடுங்க. பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஷவர்மா ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.